வெல்கம் டு தமிழ் சினிமா 365. இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் இதுவரை வெளியான திரைப்படத்தை பற்றியும் அந்த படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் எவ்வளவு என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் முதலாவது கோலமாவு கோகிலா திரைப்படம். இந்த திரைப்படம் 2018 வெளியானது. இந்த திரைப்படத்தில் நயன்தாரா, யோகி பாபு முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 43 கோடி வசூல் செய்துள்ளது. இந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. இரண்டாவது டாக்டர் திரைப்படம். இந்த திரைப்படம் 2021 வெளியானது. இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 110 கோடி வசூல் செய்துள்ளது. இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஆனது. மூன்றாவது பீஸ்ட் திரைப்படம். இந்த திரைப்படம் 2022 வெளியானது. இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 250 கோடி வசூல் செய்துள்ளது. இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஆனது. நான்காவது ஜெயிலர் திரைப்படம். இந்த திரைப்படம் 2023 வெளியானது. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், தமன்னா முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 605 கோடி வசூல் செய்துள்ளது. இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஆனது. இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது என்று கமாண்டில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் சினிமா 365.